நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார பரிவர்த்தனை சட்டமூலத்தின் ஊடாக நாட்டை சரியான பாதையில் இட்டுச் செல்ல நடவடிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கென பாரிய அளவிலான கடன் உதவிகள் ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு. புகைத்தலை கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான தீர்மானங்கள் அறிமுகப்படுத்தப்படும். புத்தளம், குர்நாகல் மாவட்ட பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க பாராளுமன்றத்தில் உரையாற்றவுள்ளார். அவை தலைப்புச் செய்திகள். பொருளாதார பரிவர்த்தனை சட்டமூலத்தை சமர்ப்பித்து நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதையில் எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த ஒரு தலைவரும் ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் இந்த இணக்கப்பாட்டை முன்னெடுத்துச் செல்வது அவசியமாகும். சீர்குலைந்த பொருளாதாரத்தை முறையாக செயல்படுத்துவதன் மூலமே கட்டியெழுப்ப முடியும் என்று அவர் கூறினார். ஏக்கலை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருந்து தொழிற்சாலை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றினார். மெல்வா நிறுவனத்தின் கீழ் இயங்கும் தனியார் நிறுவனம் ஒன்று அங்கு உற்பத்திகளை ஆரம்பிக்கவுள்ளது. மெல்வா நிறுவனத்தின் தலைவர் பெரிசாமி பிள்ளை ஆனந்தராஜா இதன்போது ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்தார். எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை இழந்த இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த நாடொன்றை கட்டியெழுப்பும் நடவடிக்கை எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் மேற்கொள்ளப்படும். தேசிய பொருளாதாரத்துக்கு வழங்கும் ஒத்துழைப்பு பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மெல்வா நிறுவனத்துக்கு பாராட்டு தெரிவித்தார். இவ்வாறான செயல்பாடுகளின் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று பல்வேறு சட்டமூலங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. அரச கடன் முகாமித்துவ சட்டமூலம், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தியின் கீழான வரி ஒழுங்கு விதிகள், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் கீழான யோசனை, விசேட வர்த்தக பொருட்கள் சட்டத்தின் கீழான 5 ஒழுங்குகள், தேசிய இறைவரி திணைக்கள சட்டத்தின் கீழான கட்டளை, நலம்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழான கட்டளைகள் என்பன இன்று விவாதிக்கப்பட்டன. முகாமித்துவம் என்ற சொல்லின் கீழ் செலவின் குறைப்பு, கடன் செலுத்துதல் உட்பட பல்வேறு விடயங்கள் காணப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலா பிட்டியே விவாதத்தின் போது தெரிவித்தார். அரச கடன் முகாமித்துவத்தின் மூலம் இந்த விடயங்களை சிறப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு செயல்படாமையினால் ஒரு கட்டத்தில் இலங்கையை வங்குரோத்து அடைந்த நாடாக பிரகடனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2022 ஆண்டில் நாட்டின் கடனின் அளவு 128% அதிகரித்தது. வருடாந்த கடனை திருப்பிச் செலுத்த மொத்த தேசிய உற்பத்தியில் 34% ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி, பிரதமர் உட்பட இலங்கை மக்கள் அனைவரும் இந்திய பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த வேளையில் அதிலிருந்து மீள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நரேந்திர மோடிக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் தாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் பாரிய அளவிலான வெளிநாட்டு உதவிகளை பெற்றிருந்தது. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் உட்பட பல்வேறு நிறுவனங்களிடமிருந்தும் கிடைத்த உதவிகளின் மூலம் இந்த பிரதேசத்தில் பாரிய அபிவிருத்திப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கைக்கு கிடைத்த இவ்வாறான உதவிகள், கடன் உதவித் தொகைகள் என்பன பற்றி நிதியமைச்சு நூல் ஒன்றை வெளியிட வேண்டுமென்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன யோசனை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் தவறான முடிவுகளால் அத்தியாவசிய பொருட்களுக்கும் வரி விதிக்கப்பட்டதாக விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பேர்ம குற்றம் சாட்டினார். இந்த தீர்மானத்தை தற்போதைய அரசாங்கம் ரத்து செய்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகள் மீண்டும் ஏற்படாத வகையில் செயல்படுவது அவசியம் என்று ராஜாங்க அமைச்சர் ஷேஹான் சீமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசாங்கம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அமுல்படுத்தியிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடரும் செய்திகள். தேசிய புகைத்தல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையில் இன்று இடம்பெற்றது. சுகாதார அமைச்சும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை அலுவலகமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தன. நாட்டில் புகைப்பிடிப்பதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான வரி கொள்கைகளை பின்பற்றவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உலக புகைத்தல் எதிர்ப்பு தினம் வருடாந்தம் மே 30 கொண்டாடப்படுகிறது. இதற்கமைவாக நிகழ்வு சுகாதார அமைச்சில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சிலிருந்து கொழும்பு விகாரமாதேவி பூங்கா வரையிலான விழிப்புணர்வு ஊர்வலமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி.
வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வடமேல் மாகாண கல்வி அமைச்சுக்கென மேலும் 688 பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு மாகாண ஆளுநர் நசீர் அகமது தலைமையில் இன்று குருநாகல் மலியதேவ ஆண்கள் கல்லூரி கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. புத்தளம் குருநாகல் மாவட்டங்களில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு இவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கே. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பின்தங்கிய கிராம பிரதேசங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்திருப்பதாக பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். காட்டு யானைகள் இரவு வேளையில் கிராமங்களுக்குள் புகுந்து வீடுகளையும் பயிற்சிகளையும் அழித்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் வாழ்வாதார ரீதியில் தாம் பாரிய சிக்கல்களுக்கு முன்கொடுப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இம்மாதம் 24 அமெரிக்க பாராளுமன்றமான காங்கிரஸில் உரையாற்றியுள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் எல்லை மீறியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பல்வேறுபட்ட தரப்புகளும் நெத்தன்யாகு ஆற்றவுள்ள உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல் பற்றி அமெரிக்கா தொடர்ந்தும் மௌனம் சாதிப்பதாக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் நோக்குடன் நெத்தன்யாகுவுக்கு இந்த உரை வழங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் தேசிய ஒற்றுமை அரசாங்கம் ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சிரில் ராமபோசா இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். இந்த தீர்மானம் நாட்டை முன்னெடுத்துச் செல்ல உதவும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி இம்முறை பெரும்பான்மையை பெற தவறியிருந்தாலும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ளனர் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரையோர பிரதேசங்களின் சுற்றுலா முதலீட்டு திட்டங்களை துரிதப்படுத்த நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் வழிகாட்டலின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 10 தொடக்கம், 20 இவ்வாறான திட்டங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கவும் அதிகார சபை தீர்மானித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கொழும்பு மாத்தலை ஆகிய இடங்களில் செயற்கை புத்தரைகளை கொண்ட ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டு ராஜாங்க அமைச்சர் ரோஹன் டிசா நாயக் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 15 முன்னர் 2 ஹாக்கி மைதானங்களும் திறந்து வைக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு ரீட் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹாக்கி மைதானத்துக்கென 1,60,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாத்தலையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஹாக்கி மைதானத்துக்கென 1,40,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25th திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஆயுகிரி ஆரோக்கி ஹோட்டல் தொகுதி சுற்றுலா பயணிகளின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பிரவுன்ஸ் ஹோட்டல் நிறுவனம் இதன் பணிகளை நடைமுறைப்படுத்துகிறது. இதற்காக முதலீடு 50 கோடி ரூபாயாகும். இந்த ஹோட்டலில் 22 அறைகளை உள்ளடக்கியுள்ளமை சிறப்பம்சமாகும். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தரமான ஆயுர்வேத சிகிச்சையை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25th திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடாம். அனுராதபுரம் ஓயாமடு பிரதேசத்தில் உர உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட உள்ளது.
லங்கம் சிலோன் பிஎல்சி நிறுவனம் இந்த தொழிற்சாலையை ஸ்தாபிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கென 1.5 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டுக்கு தேவையான உர விநியோகத்தை அதிகரிக்கும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடம். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடம். காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்தில் நாளை முதல் மழையுடன் கூடிய காலநிலை மீண்டும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ருகமோ தென் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா மாவட்டங்களிலும் பல்வேறு தடவைகள் மழை பெய்யலாம். மேல் சப்ருகம் மாகாணத்திலும் நுவரேலியா மாத்தறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை உச்சி பதிவாகலாம் என்று வளிமண்டலவியல் தெரிவித்துள்ளது. அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்திலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார பரிவர்த்தனை சட்டமூலத்தினூடாக நாட்டை சரியான பாதையில் இட்டுச் செல்ல நடவடிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கென பாரிய அளவிலான கடன் உதவிகள் ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு. புகைத்தலை கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான தீர்மானங்கள் அறிமுகப்படுத்தப்படும். புத்தளம் குருநாகல் மாவட்ட பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க பாராளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ்ச் சேவை 102.1 102.3 www.slbc.lk என்ற இணையதளத்திலும் நீங்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். துல்லியமான ஒலிநயத்துடன் தமிழ் தேசிய சேவை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தேசிய சேவை. நேரம் மாலை 6:12.